Hi friends, welcome to Tamil Tutor. போன வீடியோல நம்ம ஃபைல் மெனுவை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எடிட் மெனுவுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு இமேஜ் ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அண்டு அண்டுனா என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்க்கர் டூல் வச்சு போட்டு ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். இது எனக்கு போகணும் மறுபடியும் என்ன என்று ஒரு அண்டு கொடுத்து அண்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எடுத்துக்கோ. இதுதான் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபார்வர்ட் பேக்வேர்ட். ஸ்டெப் ஃபார்வேர்டுங்கிறது நல்ல ரெண்டு மூணுனா வச்சுக்கலாம், ரெண்டு எண்ணம் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப் பேக்வேர்டு கொடுத்துட்டே வாங்க. நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணுமோ அது வரும் பார்த்தீங்களா. ஸ்டெப் பேக்வேர்டுங்கிறது நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே பின்னாடி இருந்து முன்னாடி எடுத்து வரும். ஸ்டெப் ஃபார்வேர்டு அப்படின்னா மறுபடியும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது முதல்லேருந்து கண்டு வரும். இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபார்வேர்ட் பேக்வேர்டு ஓகேங்களா. அடுத்தது ஒன்று என்னன்னா கட் அண்ட் காபி. கட் அண்ட் காப்பினா என்னென்னா இந்த இமேஜ் ஒரு பக்கம் கட் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் பேஸ்ட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த பார்ட் மட்டும் கட் பண்ணுறேன். கட் பண்ணோம்னா அப்படியே இமேஜ் கட் பண்ணி எடுத்துரும். காப்பி பண்ணுறதுங்கிறது என்னென்னா இமேஜ் காப்பி மட்டும் ஆகும், கட் ஆகாது. காப்பி மட்டும் ஆகிடும், ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்காங்க. கட் பண்ணால் அந்த இமேஜ் ஃபுல்லாக டோட்டலாக கட் ஆகிடும். அதே பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணீங்கன்னா இமேஜ் காப்பி ஆயிரும். மோஸ்ட்லி நீங்கள் காப்பி பண்ணிக்காங்க, கட் பண்ண வேண்டாம், காப்பி பண்ணிக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு. இதுக்குள்ளேயே நான் பேஸ்ட் பண்ணோன்னா பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கண்ட்ரோல் வி. இதெல்லாமே ஷார்ட்கட் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் ஜெட். இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நீங்கள் இதெல்லாமே ஷார்ட்கட் வி ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஃபைலில் வந்து மவுஸ்லேயே வச்சுட்டு ஃபைல் வந்து எடிட்டில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்காது. கண்ட்ரோல் வி போட்டோம்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நியூ லேயர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம மூவ் டூல் வச்சு எங்கே வேணால் நகர்த்திக்கலாம். புரிஞ்சுங்களா? இதே வந்து பேஸ்ட் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதாவது கண்ட்ரோல் பேஸ்ட் இன் பிளேஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி. இது என்னன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்லிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸில் ஃப்ரேம்ஸ் இருக்கு, ஃப்ரேம்ஸ் இதில் போய் நம்ம இந்த ஃப்ரேம்ஸ்க்குள்ளே அந்த இமேஜஸ் வேணும்னா, அதாவது இந்த இமேஜஸ் லேயர் செலக்ட் பண்ணிக்காங்க, ஃபுல்லாக டோட்டலாக காப்பி பண்ணிக்கிறேன் நான் செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். மறுபடியும் இந்த லேயர் வரேன். இப்போ இந்த லேயரில் இங்கே பேஸ்ட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே இது பார்த்த மாதிரி மேஜிக் டூல் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ஒயிட் பேக்ரவுண்டு இதுக்குள்ளே வரணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி அடிச்சிங்கன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா மூவ் டூல் வச்சு நகர்த்தி பார்த்துக்காங்க, வந்துடுச்சு ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இப்படி இருக்கட்டும். நம்ம மறுபடியும் வந்து இதை பற்றி பார்க்கலாம். இதில் இப்போ இது வந்துட்டோம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போடுறோம், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னாவே ஃபில்லுங்கிறது வரும். ஃபில் கொடுத்துட்டிங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் கலருங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பிளாக் தான். அதே மாதிரி இந்த கலர் நான் இப்போ சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், நான் ஒயிட்டில் இருக்கிறங்கிறதுக்கு இதான் ஃபில். அடுத்து வந்துங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ரெட்டு ஓகேங்களா. இங்கே கலர் தான் இது ஃபில். அடுத்தது நம்ம கலர் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் இன்னொன்று நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் மோடு இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே நம்ம நீங்கள் என்னென்னங்கிறத கொடுத்து பார்த்துக்கோங்க. இங்கே 50% கொடுத்தீங்கன்னா இந்த கலர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற கலர் வந்து 50% கம்மியாகி தான் வரும், கம்மியாகிடுச்சு ஓகேவா. அதே மாதிரி தான் மற்றது எல்லாம் என்னென்னங்கிறது நீங்கள் இது பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நம்ம இதெல்லாமே ஒர்க் பண்ண மாட்டோம்,
நம்ம கொடுக்கறது இந்த மூணு தான் கொடுப்போம். இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்காங்க, கொடுத்து பார்த்து என்னங்கிற தெரிஞ்சு வச்சுக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக்குங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாக்ஸ் போடுற இந்த அவுட்ரு மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுமோ அவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா இதாகிடும். நான் இதெல்லாமே ஒரு இமேஜ் மூலம் பண்ணுறேன், நீங்கள் எதெல்லாமே க்ரியேட் பண்ணி நியூ லேயர் போட்டு அதுக்கப்புறம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி டிசெலக்ட் கொடுத்துட்டு மூவ் டு டூல் வச்சு எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். ட்ரான்ஸ்ஃபார்ம் எதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ பாருங்கள், ஸ்கேல், ரொட்டேட் இதெல்லாமே நீங்கள் கொடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்தது கண்ட்ரோல் டி, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் சின்னது பெருசு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நான் இப்போ பாருங்கள் இந்த இமேஜில் எடுத்து வச்சிருந்தோம்ல. இப்போ இது இமேஜுக்கு நான் அளவு சின்னது பண்ணணும் அப்படிங்கிறப்ப நான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டி பண்ணும்போது இப்படி இப்படி இழுக்காதீங்க, ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபோட்டோ கம்மியாகும். ஒரே மாதிரி இது பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு இந்த கர்சரை இப்படி இழுத்தீங்கன்னா ஒரே மாதிரி இதாகும். வேணுங்கிற வரைக்கும் சின்ன வச்சுக்கோங்க. இப்போ ஒரு என்டர் அடிச்சிங்கன்னா ஃபிட் ஆகிக்கும். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் டி போட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல், ரொட்டேட், ஸ்கியூ, டிசார்ட், பர்ஃபெக்ட், வார்ப் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பாருங்கள் இப்படி எல்லாம் இது பண்ணிக்கலாம். இது நீங்கள் இந்த லோகோவில் டிசைன் பண்ணும்போது, இந்த ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது, ஸ்கொயர் ஷேப் இதெல்லாம் மாற்றும் போது இது ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இந்த பக்கம் சைடு வேணா ஹரிசாண்டல் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். உடனே வெர்டிக்கல் கொடுத்து பார்த்துக்காங்க தலைகளை போகும். அதே பார்த்தீங்கன்னா 180 டிகிரி கொடுத்தீங்கன்னா என்னென்ன நடக்கிறதுங்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஜ் இதெல்லாம் வேண்டாம். டிஃபைன் பேட்டர்ன் ப்ரஷ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம புதுசாக ஒரு ப்ரஷ் க்ரியேட் பண்ணும்போது இந்த டிஃபைன் பேட்டர்ன் ப்ரஷ் கொடுத்தோம்னா நம்ம ப்ரஷ் ஆப்ஷனில் வந்து உட்காந்துக்கோம். அது அடுத்தடுத்த வீடியோ பண்ணும்போது இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ கலர் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் எது நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், டிஃபால்ட்டாக எல்லாமே எடுத்துக்கும். அதனால் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்கள் சப்போஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ஆகும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆப்பிள் ஆர்ஜிபி யூஸ் பண்ணுவாங்க, அடோப் ஆர்ஜிபி யூஸ் பண்ணுவாங்க. ஆப்பிள் ஆர்ஜிபி தான் இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிசெட் மேனேஜர். ப்ரிசெட் மேனேஜருங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் ப்ரெஷ்ஷு இப்போ ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி ப்ரெஷ் எல்லாம் வேணும் இருக்காது. ஃபோட்டோஷாப்பில் டிஃபால்ட் ப்ரெஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தான் கொடுத்துருப்பாங்க. மீதி இருக்கிற ப்ரெஷ் எல்லாம் நீங்கள் போய் கூகுளில் அடித்து டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு வந்து இங்கே லோட்னு கொடுத்துட்டு ப்ரெஷ் செலக்ட் பண்ணி இது வந்து டன் கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே இங்கே வந்துடும். இந்த ப்ரெஷ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். கலர் செட்டிங் இதெல்லாம் பார்த்துட்டோம். மெனூஸ், ப்ரிஃபரன்ஸ், ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கே இருக்கும். இதில் நம்ம என்னென்ன எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது. ப்ரீவியூ கொடுத்து பாருங்கள். அடுத்தது 3D, 3D நமக்கு வேண்டியதில்ல. டைப், எக்ஸ்டென்ஸ், ப்ளக்இன்ஸ், இந்த மார்க்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூலர் மார்க்கு இதெல்லாமே வந்து இந்த கலர் மாறும். பாருங்க என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத, டிரான்ஸ்பரண்ட்டுக்கு என்ன கலர், டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக வரும்போது இந்த கலர் அதையும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கர்சர், கர்சர் இது பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை, தெரிஞ்சு வச்சுக்காங்க ஃபியூச்சரில் இதாகும். மெனுஸ், எல்லா மெனுஸ் இங்கே இருக்கும், அதனுடைய ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டு, ஸ்டெப் ஃபார்வேர்ட், ஸ்டெப் பேக், பேஸ்ட், கட் அண்ட் காப்பி பேஸ்ட்டு, ஃபில் ஸ்ட்ரோக்கு, ப்ரிசெட் மேனேஜர், கலர் செட்டிங்கு இதுதான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறோம். டிஃபைன் ப்ரெஸ் ப்ரெசெட்ஸுங்கிறது ப்ரெஷ் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரணும். அந்த இதையே வந்து நம்ம
ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணும்போது இதை பற்றி கண்டிப்பாக பார்ப்போம். அதே மாதிரி டிஃபைன் பேட்டர்ன்கிறது என்னங்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு 4-5 வீடியோ தள்ளி பார்த்துடலாம். அது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இமேஜ் மெனுவை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.